ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கிறது இந்த காரியம் முடியவே மாட்டேங்குது இட சம்பந்தமாக இட சம்பந்தமாக அந்த காரியம் முடியவே மாட்டேங்குது வீட்டில் வாடகைக்கு இருக்கவா பிரச்சனை பண்ணின்ட்டு இருக்கா இல்லை வீடு வாடகைக்கு இருந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வா இவ்வளோ இதாக இருந்துன்னு இருக்கா வீடே அமைய மாட்டேங்குது எனக்கு வீடு சம்மந்தமான பிரச்சனை இருந்துன்றே இருக்குது என்னமோ தெரில எனக்கு சாதகமான பலன் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பூமிக்கு அதிபதினு யாருன்னு தான் செவ்வாய்க்கு செவ்வாய்க்குண்டான காரகத்துவம் அது மட்டுமில்லாம் வீட்டுக்கு உண்டான அதிபதி குரு ஆக வீடு சம்பந்தமாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரீதியாக ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் குரு குறைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி தடங்கல்கள் பிரச்சனைகள் வாடகைக்கு இருந்தவா இருக்கிறவா இடம் சம்மந்தமாக விற்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் இருக்கும் சில இடமெல்லாம் அதிர்ஷ்டமான இடம் விற்காது ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு தெரியும் அது லாபகரமாக போகும்னு சாதாரண பறவைகள் கூட பார்த்துட்டிங்கன்னா வீடு தான் முதல்ல கட்டுறது அப்போ வீடு தான் ரொம்ப முக்கியத்துவம் இப்போ இருக்கும் இடம் ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க இந்த இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் அதாவது குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணால் அர்ச்சனை பண்ணும்போது சங்கல்பத்தில் சேர்த்துக்கணும் அது வீடு சம்மந்தமான பிரச்சனை தெரியும் சீக்கிரம் வீடு இடம்பொருள் வாங்கணும்னு அது மட்டும் இல்லாத தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அந்த தீபத்தை ஏற்றி விட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது பார்த்துட்டு வேணாம் அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழ சாதமோ ஏதாவது வர்ண சாதம்னு சொல்லுவான் இந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணணும் இது செவ்வாய்க்கிழமை நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எப்போ பண்ணுறது காத்தால் செவ்வாய் ஓரேன்னு சொல்லக்கூடிய ஆறு டூ ஏழற ஆறு டூ ஏழரை நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணுறது எனக்கு கோயிலுக்கு போக முடியலையே நான் என்ன பண்ணுறது வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடலாம் இது எத்தனை நாள் இது நாட்கள் கடை கிடையாது விடாது தொடர்ந்து பண்ணணும் இப்போ வீடு சம்பந்தமாக இட சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மனசில் நிம்மதிகள் கூடி வரும் வீடு விற்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அந்த காரியம் நிறைவேறும் அதே சமயத்தில் பார்த்து இல்லை அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த செவ்வாய் பூமிக்காரகர் நல்லா பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண நிச்சயம் காரிய வெற்றி அனுகூலியமாயிடும்னு சொல்லலாம் ஆக செவ்வாய்க்கிழமை குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ரெண்டு பேருக்கும் தீபம் ஏற்றி இரண்டு தீபம் குரு பகவானுக்கு ரெண்டு தீபம் நவகிரகத்தில் இருக்க செவ்வாய்க்கு ஏற்றி நெவேத்தியம் சாதம்னு சொல்லக்கூடிய சாதத்தை நெவேத்தியம் பண்ணி நெவேதியம் பண்ணதுக்கப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி இப்படி தொடர்ந்து காரியம் நிறைவேற வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ண நிச்சய லாபங்கள் கூடி வரும் எடுத்த காரியம் வெற்றியை தரும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் பற்றியும் தெய்வீக வழிபாடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்து இறை அடியில் தாளும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் பெருமான் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வை போம் வேல் வேல் முருகா வேல் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா